Welcome to third day AGVBS. Last two days VBS jolly irundhucha. Happy ah enjoy panningla. Innaikku third day VBS ku vandirukrom. Unga friends ellarey kootittu vandutingla. Program ku la polama. Program ku la poradhukku munadi enna pananum? கரெக்டாக சொன்னீங்க, ப்ரேயர் பண்ணணும். எல்லா முழங்கால் போடுங்க பார்க்கலாம், கண்ணை மூடுங்க, கையை கூப்புங்க. நம்ம எல்லாம் ஜோமன்லாமா? இப்போது நம்ம பெகின் அன்கிள் வந்து ஜபம் பண்ணி இந்த தேர்ட் டே விபிஎஸ்ஸை ஆரம்பித்து வைப்பாங்க. சரியா, ஜோமன்லாமா? ஹாய் குட்டீஸ், இந்த தேர்ட் டேக்கு உங்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, மூன்றாவது நாள் வந்திருக்கிறீங்க. ஸோ நல்லா கடந்த ரெண்டு நாளும் ஏஜிவிபிஎஸ்ஸை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வெரி குட். இன்றைக்கும் உங்களுக்கு ஆசமான சாங்ஸு, பியூட்டிஃபுல்லான ஸ்டோரிஸ் எல்லாம் காத்து கொண்டு இருக்குது. நம்ம ஜோ பண்ணிட்டு நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? எல்லாம் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி கை கூப்பி முழங்கால் போட்டு ஏசப்பாட்டை நான் சொல்லி கொடுக்குற ஜபத்தை என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? எல்லாம் கமான் முழங்கால் போடுங்க பார்க்கலாம், கையை கூப்புங்க, கண்ணை மூடுங்க, ஜோமன்லாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த தேர்ட் டே விபிஎஸ்ஸுக்காக உமக்கு நன்றி. இயேசப்பா, கடந்த ரெண்டு நாளும் எங்களுக்கு ஏஜி விபிஎஸ்ஸை ஆசீர்வதித்து தந்தீங்க. இந்த மூன்றாவது நாளும் நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற பாடல்கள், கதைகள், எல்லா ப்ரோக்ராமையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. எங்களை சாம்பியனாக மாற்றுங்க. உங்களுடைய கரத்திலே இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். வெரி குட். ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? வாங்க போய் சாங்ஸ் எல்லாம் கற்றுக்கலாம். இந்த தேர்ட் டேல ஒரு சூப்பரான புது சாங் கற்றுக்க போகிறோம். சரியா, நீங்கள் எல்லாம் ரன்னிங் ரேஸ் ஓடி இருக்கிறீங்களா? ஓடினது இல்லையா? நிறைய பேர் ஓடி இருக்கீங்க போலயே, சத்தம் பயங்கரமாக கேட்குதே. ஆ, ஓடும் போது என்ன சொல்லுவாங்க? ரெடி, ஒன் டூ த்ரீ கோன்னு சொல்லுவாங்களா? அப்பா என்ன ஒரு சத்தம். ஆ, அதே மாதிரி தான் இப்போ ஒரு சாங்கை நம்ம கற்றுக்க போகிறோம். சரியா, இதுவும் ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி தான். இந்த சாங் ரன்னிங் ரேஸ் மாதிரி ஆரம்பித்து ஒரு அழகான ஸ்டோரியை சொல்ல போகுது. நல்லா லிசன் பண்ணணும். சரியா, சூப்பராக இருக்கும் அந்த சாங். இப்போ நம்ம பெகின் அன்கிள் வந்து அந்த சாங்கை உங்க எல்லாருக்கும் சொல்லித்தர போறாங்க. கவனமா கேளுங்க. சரியா, அனிமோர் கெட் செட் கோ. கம் ஆன் குட்டீஸ், என்கூட சேர்ந்து ஒரு புது பாட்டு பாடலாமா? 1 2 3 கோ அப்படி சொல்லி ஓடுற மாதிரி ஒரு பாட்டு. ஓகே, சேர்ந்து பாடுவீங்களா? கம் ஆன், சேர்ந்து நல்லா குதிச்சு ஆடி பாடுங்க பார்க்கலாம். Bye.
வெரி குட். இப்போ நானும் ரூபன் அண்ணனும் வந்து உங்களுக்கு இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் சொல்லிக் கொடுப்போம், சரியா? நல்ல கவனமாக கவனிக்கணும். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ஆடணும். நல்ல கையை காலை ஆட்டி எங்கள் கூடயே நீங்கள் ஆடணும், சரியா? ரெடியாக இருக்கீங்களா? One, two, three, go.
And you more get set go. அனுப்புகிறவர் நான் அல்லவா? இன்னொரு தடவை சொல்லவா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நியாயாதிபதிகள் 6:14 ஈஸியா இருந்துச்சு தானே? குட். இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாமா? நல்ல சத்தமா சொல்லணும், சரியா? பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் கேக்குற மாதிரி நல்ல சத்தமா சொல்லணும். ஆர் யூ ரெடி? குட். சொல்லுவோமா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நியாயாதிபதிகள் 6:14. சூப்பரா சொல்லிட்டீங்களே, வெரி குட். இந்த வசனத்தை வந்து ஆண்டவர் கிதியோனன்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், சரியா? இதை வந்து நீங்க கதையில பெகினன்கள் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்ப அடுத்து நம்ம என்ன செஷனுக்குள்ள போக போறோம்? பப்பட் செஷனுக்குள்ள போக போறோம்.
ஜாலியா இருக்கு தானே பப்பட் ஷோ பார்க்கலாமா வாங்க பப்பட் ஷோக்குள்ள போலாம் ஹலோ யாரை பார்க்க வந்திருக்கீங்க நீங்க ஓ ஜெனிஃபரை பார்க்க வந்திருக்கீங்களா அதுக்கு தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து உட்கார்ந்திருக்கீங்களா ஜெனிஃபர் வரணும்னா நீங்க என்ன பண்ணணும் ஆ ஜெனிஃபர்னு சத்தமா கூப்பிடணும் சத்தமா கூப்பிடலாமா எல்லாம் கூப்பிடுங்க பார்க்கலாம் ஹலோ ஜெனிஃபர் ஹாய் அக்கா எப்படி இருக்கற நான் நல்லா இருக்கறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கறேன் ஜெனிஃபர் சூப்பர் அக்கா பிபிஎஸ் வந்திருக்கறியா ஆமா அக்கா நேத்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு தெரியுமா சூப்பரா இருந்துச்சா உங்களுக்கு எல்லா செஷனும் பிடிச்சிருந்துச்சா ஆமா அக்கா ஆ உங்களுக்கு ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடுனீங்களே ஆ தேங்க் யூ ஜெனிஃபர் நாங்களும் சூப்பரா ஆடுனோம் ஆ உங்க பிள்ளைங்களும் நல்லா ஆடுனாங்க ஆமா அக்கா அக்கா ஆ சொல்ல அக்கா எனக்கு வசனம் சொல்லி தாங்க வசனம் சொல்லி தரணுமா இன்னைக்கு நாங்க கிதியோன் அன்கிள்க்கு ஏசப்பா கொடுத்த வாக்குத்தத்தை தான் படிச்சோம் ஓகே அக்கா நீயும் படிக்கறியா ஆ நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லணும் சரியா ஓ எஸ் நியாயாதிபதிகள் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உன்னை அனுப்புகிறவர் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா நான் அல்லவா இன்னொரு தடவை சொல்லுவோமா அவ்வளவுதானா அவ்வளவுதான் வசனம் ஐ குட்டியா இருக்குது ஆ ரொம்ப சின்ன வசனம் தான் இன்னொரு தடவை சொல்லி தாங்க ஆ உனக்கு இருக்கிற உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ போ உன்னை அனுப்புகிறவர் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா நான் அல்லவா நியாயாதிபதிகள் ஆறு ஆறு பதினாலு பதினாலு அவ்வளவுதான் அக்கா ஆ நான் சொல்லட்டுமா ஆ சொல்லு உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா யாரை அனுப்புறவர் எனக்கு மறந்துச்சுக்கா நான் ஸ்டார்டிங் சொல்லவா ஸ்டார்டிங் சொல்லுங்க உனக்கு இருக்கிற உனக்கு இருக்கிற போ உனக்கு இருக்கிற போவா அதுக்கு மீதி உள்ளதெல்லாம் யாரு சொல்லுவா நீங்க சொல்லுங்க உனக்கு இருக்கிற உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட தெரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சு ஆ சொல்லு நான் சொல்லவா ஆ ஓகே உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட வெரி குட் போ உன்னை அனுப்புகிறவர் ஆ நியாயாதிபதிகள் ஜெனிஃபர் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்கல்ல ஆமா இன்னைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடி ஒரு டான்ஸ் ஆடட்டுமா வாவ் சூப்பரான ஐடியா அது உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா ஜெனிஃபர் டான்ஸ் ஆடுனா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா அக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நான் டான்ஸ் ஆடவா ஓகே ஓகே ஜெனிஃபர் நான் பாட்டு பாடுவேன் ஓகே ஓகே ஓகேவா அவங்களுக்கும் ஓகே சொல்லிட்டாங்க Thank you everyone. Sir. Bye ka. Ah bye. Santosha start agudhu. டேஸ்ட் ஆகுது சந்தோஷம் ஸ்டார்ட் ஆகுது லைஃப் எல்லாம் டேஸ்ட் ஆகுது காரணம் என்னன்னா இசுவோட ஆளுன்னா காரணம் என்னன்னா இசுவோட ஆளுன்னா இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணாண்ணா இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணாண்ணா தாளத்தை போடு ராகத்தை போடு தரிகிடத்தை ஆட்டத்தை
பரிசுத்தத்தானே வளருது பாவ வெள்ள பறந்தோடுது பரிசுத்தத்தானே வளருது கரண இன்னன்ன இயேசுவோட அல்லன்ன கரண இன்னன்ன இயேசுவோட அல்லன்ன இதை விட வேற எனக்கு ஒண்ணுமே வேணாண்ணா லாஸ்ட் செஷனுக்குள்ள வந்திருக்கிறோம் ஸ்டோரி டைம் சரியா இப்போ நம்ம எல்லாம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி கேட்க போகிறோம் இப்போ நம்ம பெகின் அன்கிள் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்டோரி உங்களுக்கு சொல்லுவாங்க கவனமாக கேட்கணும் சரியா ரெடியாக இருங்க அன்கிள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஹாய் குட்டீஸ் ஸோ இந்த தேர்ட் டேயும் நம்ம செமையை என்ஜாய் பண்ண நினைக்கிறேன் சூப்பரான சாங்ஸ் ஆக்ஷன்ஸ் நல்ல ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்திருக்கிறீங்க ஸோ மெமரி வர்ஸ் படிச்சிட்டோம் பப்பட்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துச்சு அப்படி தானே நல்லா என்ஜாய் பண்ணீங்களா ஓகே வெரி குட் ஸோ இன்னைக்கு சாம்பியன் ஆகிறதுக்கு தேர்ட் லெவல் என்ன அப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஓகேவா அதுக்கு முந்தைய நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் கேட்கட்டுமா ஆ கேட்கலாமா கேட்கக்கூடாதா கேட்கலாமா ரைட் சாம்பியன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் Yes, be fit. அப்படிதானா தகுதியா இருக்கணும் என்ன தகுதி ஏசப்பா பிள்ளையா நம்ம மாறணும் ஏசப்பா பிள்ளையா பிறக்கணும் அப்படின்னா ஏசப்பா நம்ம உள்ளத்துல வரணும் அப்படிதானே வெரி குட் ரைட் ரெண்டாவது சாம்பியன் ஆகணும்னா செகண்ட் லெவல் என்ன ரெண்டாவது என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம் Yes, be moral. ஒழுக்கமா இருக்கணும்னு சொன்னேன் அப்படிதானே தானியல் அங்கிள் வச்சு நேற்று படிச்சோம்ல குட் நீங்க எல்லாம் மறக்காம வச்சிருக்கிறீங்க ரைட் இன்னைக்கு தேர்ட் டே இன்னைக்கு மூணாவது நம்ம என்ன செய்யணும் சாம்பியன் ஆகிறதுக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன் இன்னைக்கு என்ன சொல்ல போறோம் அப்படின்னா முதல்ல தகுதி ஃபிட்டா இருக்கணும் ரெண்டாவது ஒழுக்கம் அடுத்து மூணாவது சாம்பியன் ஆகிறதுக்கு என்ன வேணும் கமான் யோசிங்க பார்க்கலாம் என்ன தேவை ஓகே உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா நானே சொல்லிருட்டுமா சக்தி வேணும் அப்படிதானே நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் சோ இங்கிலீஷ்ல சொன்னா பி பவர்ஃபுல் ஓகே சக்தி உள்ளவனா இரு அப்படின்னு தலைப்பு இன்னைக்கு ஓகே சொல்லுங்க எல்லாம் சத்தமா சொல்லுங்க சக்தி உள்ளவனா இரு ஃபிஃப்த் டே அஞ்சு தலைப்பு உங்களுக்கு கேட்பேன் ஓகேவா நீங்க கரெக்டா சொல்லணும் ஓகே சக்தி உள்ளவனா இரு இப்போ நீங்க பாருங்களேன் நம்ம ஸ்ட்ராங்கா பவர்ஃபுல்லா நல்ல பலனோட நம்ம இல்லைன்னா சாம்பியன் ஆக முடியுமா எந்த கேம்லயாவது நம்ம சாம்பியன் ஆக முடியுமா ஆக முடியாதுதானே பவர்ஃபுல்லா இருக்கணும்ல சோ இப்ப பாருங்க எல்லாரும் சின்ன பிள்ளைங்களுக்குமே என்ன ஆசை தெரியுமா நம்ம எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் ஆசைப்படுறாங்க இப்போ நீங்க வந்து ஒரு அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வீங்க அது யார் தெரியுமா சொல்லுவா சச்சின் டெண்டுல்கர் சொல்லுவாரு விராட் கோலி சொல்லுவாங்க என்ன வார்த்தை சொல்லுங்க பாக்கலாம் ஞாபகம் வரலையா யாரோ சரியா சொன்ன மாதிரி இருக்குது Boost is the secret of our energy. அப்படிதானே நீங்களாம் சொல்லியிருக்கீங்களா ஓகே அந்த ஆடை பார்த்தே நிறைய பேர் பூஸ்ட் வாங்கணும்னு வீட்டில் அடம் பிடிச்சு வாங்கினீங்க அப்படிதானே அதை ஏன் சொன்னாங்க தெரியுமா அவங்க எப்போ சொல்லுவாங்க தெரியுமா பார்த்துருக்கீங்களா அவங்க கிரிக்கெட் விளாண்டு டயர்டாயிருவாங்களாமா டயர்டான பிறகு பூஸ்ட் குடிப்பாங்களாமா உடனே ஸ்ட்ரென்த் வந்துடும் சொல்லி அவங்க ஆடு கொடுக்குறாங்க அந்த பூஸ்ட்டுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க அதே மாதிரி நிறைய விளம்பரம் பார்த்து தான் நீங்களும் அதெல்லாம் வாங்கி குடிக்கிறீங்க அப்படிதானே எதுக்கு உடம்புல சரீரத்தில் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி நீங்களாம் சரீரத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்களா பூஸ்ட் குடிக்கிறீங்களா சிலர் சொல்றாங்க நாங்க வெறும் பால் மட்டும் தான் குடிக்கிறோம்னு சொல்றீங்க வெரி குட் நீங்க எல்லாம் குடிங்க அதெல்லாம் உங்களுக்கு நல்லதுன்னு நீங்க நல்ல ஹெல்த்தியானதா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க அது உங்களுக்கு நல்லது இன்னைக்கு நான் சொல்ல போறது நம்முடைய வாழ்க்கையில பவர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு என்ன வேணும்னு சொல்ல போறேன் அது யார் தெரியுமா அந்த பவர் நமக்கு தர்றது பூஸ்ட் இல்ல காம்ப்ளான் இல்ல ஹார்லிக்ஸ் இல்ல பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம் யாரு எஸ் பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை பவர்ஃபுல்லா மாத்துறவங்க அவங்க தான் வாழ்க்கையில நம்மளை சாம்பியன் ஆக்குறவங்க அந்த பரிசுத்த ஆவியினால பவர்ஃபுல்லா இருந்த ஒரு அண்ணனை பத்தி உங்களுக்கு சொல்லட்டுமா ஒரு அண்ணன் இருந்தாங்க அந்த அண்ணன் சரியான கோலை
சரியா? அந்த அண்ணன் ஒண்ணுமே பயந்தாங்கோழி, அவங்க சரியான பயந்தாங்கோழி. அவங்க பேர் என்ன தெரியுமா? கிதியோன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்னது கிதியோன் தெரியுமா அந்த கதை? சரி, நான் சுருக்கமா சொல்றேன். கிதியோன்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அந்த அண்ணன் எப்படி? சரியான கோழை, சரியான பயந்தாங்கோழி. சரியா? அந்த அண்ணன் வந்துட்டு அவங்க ஊர்ல கோதுமைய அவங்க வந்து விளைச்சல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டேடி யோவாஸ், அவங்க டேடி பேரு யோவாஸ். அந்த டேடி வந்துட்டு கோதுமையை விளைவிக்கிற லேண்ட் வச்சிருந்தாங்க. ஸோ கோதுமையை பயிரிட்டு கோதுமையை விளைவிச்சு அதில் வர்ற வருமானத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த கோதுமை வந்து நல்லா விளைஞ்சு சூப்பராக அறுவடை செய்கிற அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுற டைம் வரும்போது மீதியானியர் அப்படின்னு ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த அவங்களுக்கு எதிரி படைங்க, அது மீதியானியர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருந்துச்சு. அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? இந்த மக்களெல்லாம் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி விளைச்சல் விளைச்சு அவங்க எல்லாம் அந்த கோதுமை அழகாக அறுவடை செய்வதற்கு ஆயத்தமாகிற நேரத்தில் இந்த மீதியானியர் குதிரை வண்டியில வந்து குதிரையில வந்து இவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த கோதுமை எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க ஊருக்கு போயிருவாங்க. இதுவே வழக்கமா இருந்துச்சு. அதனால இந்த மக்கள் எல்லாம் இந்த கிதியோன் அண்ணனை சார்ந்த இந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன தெரியுமா பண்ணாங்க? அவங்க கோதுமை அந்த ஹார்வெஸ்ட் பண்ற டைம்ல ரொம்ப சேஃப்டியா பத்திரமா இருப்பாங்க. அப்புறம் எல்லாத்தையும் அறுவடை செஞ்சுட்டு ஒளிஞ்சி போய் இருந்துதான் அதை போரடிச்சிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு மூட மூட மூடையா கெட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் ஓப்பனா செய்ய மாட்டாங்க, ஒளிஞ்சு இருந்துதான் செய்வாங்க. ஏன்னா எப்போ அந்த மீதியானியர்கள் வருவாங்கன்னே என்ன செய்யாது தெரியாது. பாவம் இல்லை, ஆனாலும் இந்த கிதியோன் அங்கிள் வேற ரொம்ப பயந்தாங்கொழியா. இந்த அண்ணன் செம்மையா ஒளிஞ்சு இருந்து உத்து உத்து பார்த்துட்டு மீதியானியர் வராங்களா அப்படின்னு பார்த்துட்டு மூட மூடையா கோதுமைய கெட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த டைம்ல ஒரு நேரம் திடீர்னு நம்ம ஆண்டவர் வந்து ஒரு குரல் கொடுத்தாரு, கிதியோனே கர்த்தர் உன் கூட இருக்கிறார், நீ ஒரு பராக்கிரமசாலி அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னா. இன்னொரு தடவை நீங்க சொல்லுவீங்களா சொல்லுங்க பார்க்கலாம்? எஸ், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிற. இந்த அண்ணனுக்கு ஏற்கனவே பயந்து போயிருக்கிறாங்களா? இந்த அண்ணன் உடனே ஐயோயோ இது என்னடா, நம்மளே ஒரு பயந்தாங்கொழி. நம்மளை பார்த்து உடனே இவங்க சொன்னாங்க, போங்காண்டவரே நான்லாம் கிடையாது, நான் பராக்கிரமசாலியே கிடையாது, நான் பயந்து போயிருக்கிறேன், என்னாலலாம் ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அண்ணன் ஆண்டவர்கிட்ட ரொம்ப முறுமுறுத்துட்டே தான், ஏன் ஆண்டவரே இப்படி இந்த மீதியானியர்கள்லாம் வந்து ஃபைட் பண்றாங்க, இவங்கெல்லாம் இப்படி பண்றாங்களே, ஏன் எசப்பா இப்படி பண்றாங்க, நீங்க பாருங்க என்ன போய் பராக்கிரமசாலின்னு சொல்றீங்க, என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. உன்னை இயேசுப்பா சொன்னாங்க, நீ மீதியானியர்களை நீ தான் ஜெயிக்க போற, உன்னை நான் பவர்ஃபுல்லா மாத்த போறேன், நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசுத்த ஆவியினாருடைய பலன் அந்த கிதியோன் அண்ணன் மேல வந்து இறங்கிச்சு. பரிசுத்த ஆவியானவர் வந்து அந்த கிதியோன் அண்ணன் மேல இறங்கின உடனே இந்த அண்ணன் பவர்ஃபுல்லா மாறிட்டாங்க. உடனே இந்த அண்ணன் கொஞ்சம் பேரை கூட்டி சேர்த்துட்டு நேரா போய் அந்த மீதியானியர்களோட யுத்தம் பண்ணாங்க. யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிச்சிட்டாங்க. வெரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மீதியானியர்களை இந்த கிதியோன் அண்ணனுடைய படைகள் தோற்கடிச்சிச்சு. வாவ், சூப்பர்ல. அதுக்கப்புறம் 40 வருஷம் கிதியோன் அண்ணனை ஜெயிக்க யாராலையுமே முடியல. கிதியோன் அண்ணன் தான் அந்த நாட்டில நியாயாதிபதியா இருந்தாங்க அந்த ஊர்ல. கிதியோன் அண்ணன் தான் 40 வருஷம் அந்த ஊருக்கே பாதுகாப்பா இருந்தாங்க. பாருங்களேன், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வந்தா நமக்கு பலன் வருது, நம்ம பவர்ஃபுல்லா மாறிடுறோம். இன்னைக்கு நீங்க தம்பி தங்கச்சி இதை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வேணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் சர்ச்சில் விபிஎஸ்க்கு வந்திருந்தா இன்னைக்கு அபிஷேக கூட்டம் நடந்திருக்கும் இல்லையா? நம்ம எல்லாம் அபிஷேகம் பெற்றிருப்போம். இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க உங்க வீட்டில் இந்த முடிஞ்ச பிறகு உங்க ஒரு ரூம்குள்ள போய் நீங்க நல்ல முழங்கால் போட்டு ஏசப்பாட்டை நீங்க கேட்கணும்.
ஏசப்பா எனக்கு பரிசுத்தான அபிஷேகத்தை தாங்க. கிதியோன்னு ஒரு கோளையா ஒரு பயந்தாங்கோழியா இருந்த அந்த கிதியோன்னு அபிஷேகம் பெற்றப்போ சாம்பியனா மாறிட்டாங்க ஏசப்பா. அவங்க பராக்கிரமசாலியா பவர்ஃபுல்லா மாறிட்டாங்க ஏசப்பா. அவங்க மேல இறங்கின அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்க மேல வாங்க ஏசப்பா. எனக்கு அபிஷேகம் வேணும், எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேப்பீங்கன்னா ஜோம்னிட்டு இருக்கும் போதே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்க மேல இறங்கி வரும். நீங்க அந்த அபிஷேகத்தை உணர்வீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, உங்க சரீரத்தில் ஆவியானவர் வந்ததை நீங்க உணர முடியும். அவ்வளவுதாங்க இந்த உலகத்துல பிசாசு பாவம் எல்லாத்தையும் ஜெயிக்கிற பவர்ஃபுல்லா நீங்க மாறிடுவீங்க. வாவ் சூப்பர்ல. இன்னைக்கு உங்களுக்கு அந்த அபிஷேகம் வேணும்னு ஆசையா இருக்குதா? நீங்க போய் ஜோமனை ரெடி ஆகிறீங்களா? ஜோமன்றீங்களா? அங்கிள் உங்களுக்காக ஜோமனி அனுப்ப போறேன். அப்புறம் நீங்க போய் ஒரு அறையில போய் அபிஷேகத்துக்காக ஜோமனன் ஓகேவா? உங்களுக்கு அபிஷேகத்துல உங்களுக்கு வழி நடத்தணும் அப்படின்னா உங்க சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்டயோ அல்லது உங்க பாஸ்டர் அங்கிள்கிட்டயோ கால் பண்ணி பேசுங்க. அங்கிள் எனக்கு அபிஷேகம் வேணும்னு கேளுங்க. அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. சீக்கிரத்துல இந்த சூழ்நிலை மாறின பிறகு சர்ச்சில் நமக்கு அந்த அபிஷேகத்தை ஏசப்பா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்புகளை ஏசப்பா தருவாங்க. ஓகேவா? நம்ம ஜோமன்லாமா? கிதியோ நன்னன மாதிரி நம்மளும் பவர்ஃபுல்லா மாறலாமா? என் கூட சேர்ந்து ஜோம் பண்ணுவீங்களா? கண்ணை மூடுங்க, கை கூப்புங்க, முழங்கால் போடுங்க. கமான், முழங்கால் போடணும் எல்லாரும். குட் சில்ட்ரன், நல்ல பிள்ளைங்க எல்லாம், அழகா முழங்கால் போடுறீங்களே. ரைட், கை கூப்புங்க பார்க்கலாம், கண்ணை மூடுங்க. நான் சொல்ற ஜபத்தை என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? எல்லாம் சொல்லலாமா? சொல்லுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளிலே நாங்க சாம்பியன் ஆகிறதுக்கு எங்களுக்கு பரிசுத்தாவியின் அபிஷேகம் தேவை. அந்த கிதியோ அண்ணனை சாம்பியன் ஆக்கின தேவன் பயந்து போயிருந்த அந்த அண்ணனை பராக்கிரமசாலியாய் மாற்றின ஆண்டவர் இந்த நாளிலே என்னை பவர்ஃபுல்லா மாற்றுங்க, சாம்பியன் ஆக்குங்க. அதற்கு எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாங்க. நான் அதுக்காக ஜெபிக்க போறேன். என்னை நீங்க நிரப்பணும். பரிசுத்தாவியானவரே என்னை நிரப்புங்க, என்னை அபிஷேகிங்க. உங்க பலனை எனக்கு தாங்க. நன்றி. நானும் கிதியோன் அண்ணனை போல சாம்பியனாக மாறப்போகிறதற்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். வெரி குட், சூப்பர். சோ சில்ட்ரன், நீங்க எல்லாம் அண்ணனை மாதிரி, கிதியோன் அண்ணனை மாதிரி நீங்களும் பவர்ஃபுல்லா மாற போறீங்க. ஆனா பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சரியா? ஆயத்தமாகுங்க. நான் உங்களுக்காக ஜோமினி. இந்த நாள் விபிஎஸ் முடிக்கலாமா? நாளைக்கு திரும்ப உங்களுக்கு நாலாவது நாள், அஞ்சாவது நாள் என்னென்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகேவா? ரெடியா இருங்க. ஜோமன்லாமா? பரலோக பிதாவே, இவ்வளவு நேரம் அழகா உட்கார்ந்து பாடல்கள், ஆக்ஷன்ஸ், எல்லா ஸ்டோரிஸ் எல்லாவற்றிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அழகா கவனித்து கொண்டிருந்த அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, விசேஷமாக இந்த நாள் பாடத்தின்படி பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவீராக. ஒவ்வொருவரை அபிஷேகிங்க. ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுவதாக நான் ஜெபிக்கிறேன். சின்ன பிள்ளைங்க அபிஷேகத்தை பெற்று அந்நிய பாஷையின் அடையாளத்தோட உம்முடைய பலத்தில நிரம்பி வாழ கர்த்தர் கிருபை கொடுங்க. அவங்களை சாம்பியன்ஸா மாற்றுங்க. உம்முடைய கரத்தில இந்த சின்ன குழந்தைகளுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். ஹலோ சில்ட்ரன், ரொம்ப சூப்பரா இருந்தீங்க, அழகா கதை கேட்டீங்க, குட். தொடர்ந்து மீதியான நேரத்தை யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெஷலா நான் சொன்ன மாதிரி பரிசுத்தான அபிஷேகத்துக்காக ஜெபிக்க மறக்க வேண்டாம். ஓகேவா? நல்ல ஜோமனுங்க. ஏசப்பா உங்க கூட இருப்பாங்க. ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு நாலாவது சாம்பியன் ஆகிறதுக்கு நாலாவது என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, காட் பிளஸ் யூ, பை பை.